வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரிவின் பண்ணீர். வரலாற்றில் இருந்த இன்னைக்கான சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 15 நூற்றாண்டுல அமெரிக்கன் ஹிரன் பிரிங்கம் 3 அப்படின்றவர் வரலாற்று சிறப்பு மிக்க பெருன்ற நாட்டில் இருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட், அதாவது மெச்சு பிச்சோ அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டை திரும்பவும் ரீடிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த இடத்தை திரும்பி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல சீரமைப்பு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு அந்த இடம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுற்றுலாத்தனமா இருக்குது. இது காரணமா இருந்தது கிரண் பிரிங்கம் 3. இன்னைக்கு என்ன டே பாத்தீங்கன்னா, நேஷனல் தெர்மல் இன்ஜினியர் டே. அதாவது அனல் மின் நிலையத்திலும் அனல் பொறியியல் அந்த சம்பந்தப்பட்ட இடத்துலயும் வேலை செய்யற இன்ஜினியர்களையும் அந்த இடத்துல வேலை செய்யற சாதாரண தொழிலாளர்களையும் ஒர்க்கர்களையும் பெருமைப்படுத்துற வகையில அமெரிக்கா நாடு இந்த டேவை கொண்டாடுறாங்க, நேஷனல் தெர்மல் இன்ஜினியரிங் டே. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றோம். செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி. இவரு 1975 ஆண்டு பிறந்திருக்காரு. இவர் ஒரு சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த நடிகரும் கூட. இன்னைக்கு பர்த்டே செலிபிரேட் பண்ண போற இன்னொரு செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெனிபர் லூஃபஸ். இவங்க 1969 ஆண்டு பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு பாப் சிங்கர், உலக பிரபலமான பாப் சிங்கர். அப்புறம் இன்னைக்கு உயிரிழந்த செலிபிரிட்டி யாரு பாத்தீங்கன்னா, ராபர்ட் லெட்லி. இவர் 2012 ஆண்டு உயிரிழந்திருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம பயன்படுத்துற சிடி ஸ்கேன், அதாவது கம்ப்யூட்டர் டோமோகிராபின்ற ஸ்கேனை இவரு கண்டுபிடிச்சிருக்காரு 1967 ஆண்டு. ஓகே, இன்னைக்கான டாபிக்ல நாம போனா, இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அதாவது நேத்து 23 தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல விளையாடக்கூடிய இந்திய பிளேயர்ஸ் யாருன்னு பத்தின தகவல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி, இந்த ஒலிம்பிக்ஸ் எப்பத்திலிருந்து விளையாடுறாங்க, யாரால விளையாடப்பட்டது, எந்த நாடு முத முதல்ல விளையாண்டு எந்த இடத்துல முத முதல்ல விளையாடாங்க அப்படின்ற தகவலை நான் இப்ப சொல்லிடுறேன் உங்ககிட்ட. கிரீஸ் என்ற நாட்டுல ஒலிம்பியா அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது 776 பிசில இருந்து 393 ஏடி வரைக்கும் இந்த ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பியா அப்படின்ற சிட்டில, கிரீஸ் என்ற நாட்டுல விளையாடப்பட்டுச்சு. அதாவது பிசிஇ, பிசி, ஏடி, சிஇ இதுல என்னன்னு சொல்லிட்டு, அடுத்த மாசம் 21 தேதி நான் உங்ககிட்ட ஒரு டாபிக்கை எடுத்து சொல்றேன். இன்னைக்கான தகவலை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது 776 பிசியில இருந்து 393 ஏடி வரைக்கும் இந்த ஒலிம்பிக்ஸ் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1503 வருஷம் இடைவேளை விட்டு அத்தீன்ஸ், அதே கிரீஸ் நாட்டில் அத்தீன்ஸ் என்ற ஒரு சிட்டியில மீண்டும் இந்த ஒலிம்பிக்ஸ விளையாட தொடங்கினாங்க. 1503 வருஷம் கழிச்சு இந்த ஒலிம்பிக்ஸ் கேம் திரும்பியும் கண்டினியூ பண்ணதுக்கான முக்கியமான காரணமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பேரன் பயர்லி பி கம்பிஸ்டின். இவரோட கடின உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் 1894 ஆண்டு ஒலிம்பிக் கேம், அதாவது 1503 வருஷம் கழிச்சு 1894 ஆண்டு திரும்பவும் இந்த ஒலிம்பிக்ஸ் கேம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னைய வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் கேம் உலகத்திலேயே ரொம்ப பிரபலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு 5 இடைவெளிக்கும் ஒவ்வொரு நாட்டில் நடந்துகிட்டு தான் வருது, மிக சிறப்பாகவே. ஓகே, இந்த ஒலிம்பிக்ஸ் கேம்ல விளையாடுற இந்திய வீரர்கள் யார் யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி, எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், ஒட்டுமொத்தமா எத்தனை பிளேயர்ஸ் நம்ம இந்தியாவுக்காக டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் கேம்ல விளையாடுறாங்கிற தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது பெண்கள் ஃபீமேல் 52 பேரும், மேல் 67 பேரும், மொத்தமா 119 இந்திய பிளேயர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் கேம்ல விளையாடுறாங்கிற தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த 119 பேர்ல கோல்டு மெடல், சில்வர் மெடல் இந்த ரெண்டு மெடலையும்
ஜெயிக்கக்கூடிய அதாவது மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது கூடவே நம்ம தமிழ்நாடு சார்பா எந்தெந்த பிளேயர் விளையாடுறாங்க அப்படின்ற தகவலையும் நான் கடைசியா உங்ககிட்ட சொல்றேன். முதலாவதா மிக 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 அதிகமா எதிர்பார்க்கப்படுற வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி வி சிந்து. இவங்க பேட்மிண்டன் கேம்ல விளையாடுறாங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இவங்க கடந்த 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை கண்டிப்பா அவங்க கோல்டு மெடல் ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை ஒவ்வொரு இந்தியர்கிட்டையும் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தீபிகா குமாரி. இவங்க ஆர்ச்சரின்ற கேம்ல விளையாடுறாங்க. இவங்க கடந்த 2010 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க காமன்வெல்த் கேம்ஸ்ல. ஒட்டுமொத்தமா வேர்ல்ட் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க ஆர்ச்சரி கேம்ல. இவங்க கண்டிப்பா கோல்டு மெடல் வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு மிகவும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா அமித் பங்கல். இவர் பாக்ஸிங் கேம்ல ஆண்கள் பிரிவுல விளையாடுறாரு. அவர் கூட மேரி கோம் என்றவங்க பெண்கள் பிரிவுல விளையாடுறாங்க. இந்த மேரி கோம் என்றவங்க பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது எம்பி. அடுத்ததா பாக்குது சானியா மிர்சா அங்கிதா ரெய்னா. சானியா மிர்சா எல்லாருக்குமே தெரியும், இங்க ஒரு டென்னிஸ் பிளேயர். அவங்க அங்கிதா ரெய்னா அப்படின்றவங்க கூட டபுள்ஸ் டென்னிஸ் கேம்ல விளையாடுறாங்க. அடுத்ததா மீராபாய் சன்னுன்றவங்க வெயிட் லிப்டிங் கேம்ல விளையாடுறாங்க. இவங்க வேர்ல்ட் ரேங்கிங்ல செகண்ட் பிளேஸ். அடுத்ததா பார்க்க போறது சோனம் மாலிக். இவங்க ரெஸ்லிங் கேம் பிரிவுல பெண்கள் பிரிவுல விளையாடுறாங்க. இவங்க அதாவது 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ண சாக்ஷி மாலிக்க இவங்க டிஃபீட் பண்ணி தான் இந்த ஒலிம்பிக்ஸ் கேமுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க ரெஸ்லிங் கேமுக்கு. அடுத்ததா பார்க்க போறது சஜன் பிரகாஷ். இவர் ஸ்விம்மிங் என்ற கேம் விளையாடி இருக்காரு. முத முதல இந்திய சார்பா ஸ்விம்மிங் கேம்ல விளையாட போற முதல் ஒலிம்பிக்ஸ் வீரர் இவர் தான். ஓகே நண்பர்களே, இதுவரைக்கும் பார்த்தது இந்திய சார்பா விளையாடின வெளி மாநிலத்தவர். இப்ப பார்க்க போறது இந்தியா சார்பா விளையாட போற தமிழ் பிளேயர்ஸ். அடுத்ததா பார்க்க போறது சரத்கமல், சத்யன், ஞானசேகரன் இவங்க ரெண்டு பேரும் டேபிள் டென்னிஸ் என்ற கேமுக்கு ஒலிம்பிக் சார்பா விளையாட போற நம்ம தமிழ் பிளேயர்ஸ். அடுத்ததா பார்க்க போறது வருண், அசோக் தகூர், கே சி கணபதி இவங்க ரெண்டு பேருமே சேலிங் சார்பா முத முதல்ல ஒலிம்பிக்ஸ் கேம்ல களமிறங்க போற தமிழ் பிளேயர்ஸ். அடுத்ததா பார்க்க போறது நீதா குமணன். இவங்களும் சேலிங் கேமுக்கு முத முதல்ல விளையாட போற இந்தியன் பிளேயர் தமிழ் பிளேயர். அடுத்ததா பார்க்க போற பிளேயர் சி ஏ பவானி தேவி. இவங்க ஃபென்சிங் என்ற கேமுக்கு இந்தியன் சார்பா விளையாட போற தமிழ் பிளேயர். ஃபென்சிங் கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தி சண்டை. இப்ப சமீபத்துல ஒரு விளம்பரம் ஒண்ணு பாத்திருப்பீங்க, அந்த விளம்பரத்துல இவங்க நடிச்சிருந்துருக்காங்க. இவங்களும் அந்த கேம்ல கத்தி சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இவங்க தன்னோட அம்மா நகை அடகு வச்ச மாதிரி ஒரு விளம்பரம் வரும், ரொம்ப சென்டிமெண்டான விளம்பரம். கண்டிப்பா இவங்க ஃபென்சிங் சார்பா கோல்டு மெடல் வாங்க போற ஒரு பிளேயரா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே இந்த விஷயத்த சொல்லணும்னு உங்ககிட்ட தோணுச்சு. எனவே சொல்லிட்டேன். சரி, அடுத்ததான் எந்த பிளேயர் விளையாடுறாங்கன்னு பாப்போம். இப்ப அடுத்ததா பார்க்க போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ். பொதுவா நம்ம இந்தியன் சார்பா அத்லெட்டிக் பிளேயர் எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தான் செலக்ட் ஆகி போவாங்க. அந்த அந்த வழியிலே இந்த தடவை அஞ்சு தமிழ் பிளேயர் அத்லெட்டிக் சார்பா விளையாட போறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் ஆரோக்கியா, தனலட்சுமி சேகர், வி ரேவதி, சுபா வெங்கடேஷ், நாகநாதன் பாண்டி. இவங்க அஞ்சு பேருமே ஒலிம்பிக்ஸ் விளையாட போற இந்தியா சார்பா விளையாடுற அஞ்சு தமிழ் பிளேயர்ஸ். ஓகே நண்பர்களே, நான் இன்னைக்கு சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட வீடியோவை நீங்க டெய்லி பார்க்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்க பிரவீன் பன்னீர். அறிவை வளர்ப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.